அமேசான் நெட்ஃபிளிக்ஸ் போன்ற ஓடிடி தளங்களுக்கு என பிரத்யேக கொள்கைகளை இந்திய அரசு இன்று வெளியிட்டுள்ளது இதன் மூலம் இனி இந்த தளங்கள் தணிக்கை குழுவின் கண்காணிப்பு வளையத்திற்குள் வரும் கடந்த சில காலங்களாக ஓடிடி தளங்களில் வெளியாகும் தொடர்களில் உடல் உறவு மற்றும் வன்முறை காட்சிகள் எந்தவித தணிக்கையும் இன்றி இடம்பெறுவதாக பலர் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் அப்போதே இது குறித்து வினையாற்றிய மத்திய அரசு ஓடிடி தளங்களுக்கான புதிய கொள்கைகள் இயற்றப்படும் என அறிவித்திருந்தது இந்நிலையில் இன்று ஓடிடி தளத்திற்கான புதிய கொள்கைகள் அடங்கிய வழிகாட்டுதல்களை டெல்லியில் இந்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜாவடேக்கரும் மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத்தும் வெளியிட்டனர் இந்தியாவில் சமூக ஊடக தொழில்கள் வரவேற்புக்குரிய ஒன்று என்றாலும் அதில் காணப்படும் சில தகவல்கள் வெறுப்புணர்வை தூண்டக்கூடியதாக உள்ளது என மத்திய அரசிற்கு ஏராளமான புகார்கள் பல ஆண்டுகளாகவே வந்து கொண்டிருக்கின்றன போலிச் செய்திகளின் பிரச்சனையும் இதில் அடங்கும் என்று ரவிசங்கர் பிரசாத் கூறினார் இதை கவனத்தில் கொண்டு வெளியிடப்பட்ட புதிய வழிகாட்டுதல்களின்படி ஓடிடி தளங்களை நடத்தும் நிறுவனங்கள் சமூக ஊடக தளங்களின் நிர்வாகங்கள் தலைமை புகார் அதிகாரியை நியமிக்க வேண்டும் அதேபோல முதலாவதாக ஒரு தகவலை பதிவிடும் நபர் பற்றிய விவரத்தை அரசோ நீதிமன்றமோ கேட்கும் பட்சத்தில் அதை அந்த தளங்கள் வெளியிட வேண்டும் இந்த புதிய வழிகாட்டுதல்கள் மூன்று மாதங்களுக்குள் அமலுக்கு வரும் என்று ரவிசங்கர் பிரசாத் கூறினார் நாட்டின் இறையாண்மை ஒற்றுமை பாதுகாப்பு பொது ஒழுங்கு வெளிநாடுகளுடனான உறவுகள் பாலியல் வல்லுறவு பாலியல் உணர்வை தூண்டும் உள்ளடக்கங்கள் உள்ளிட்டவை மீது இந்த புதிய வழிகாட்டுதல்களின்படி அரசு துறை நடவடிக்கை எடுக்கும் என்று ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்தார் இந்த குறைதீர் கட்டமைப்பை மூன்று கட்டங்களாக அணுகும் வகையில் செய்தி வெளியீட்டாளர்கள் ஓடிடி தளங்கள் மற்றும் சமூக ஊடக தளங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றும் புதிய வழிகாட்டுதல்கள் வலியுறுத்துகின்றன மேலும் ஓடிடி தளங்கள் அவை திரையிடும் படங்கள் தொடர்பான பார்வையாளர்கள் காணும் நெறிகளை யு யுஏ செவன் பிளஸ் யூ ஏ தேர்ட்டீன் பிளஸ் ஏ சிக்ஸ்டீன் பிளஸ் மற்றும் ஏ என சுயமாக அறிவிக்கும் எழுத்துக்களை இடம்பெற செய்ய வேண்டும் இது தவிர யூஏ தேர்ட்டின் பிளஸ் அதாவது பதிமூன்று வயதிற்கு மேற்பட்டோர் காணக்கூடிய படங்கள் அல்லது நிகழ்ச்சியாக இருப்பின் அதை அந்த வயதிற்கு கீழ் உள்ளவர்கள் பார்க்க முடியாதவாறு பெரியவர்களால் பாஸ்வேர்டு போட்டு லாக் செய்யும் வகையிலான வசதியை ஓடிடி செயலி வழங்கும் நிறுவனம் ஏற்படுத்த வேண்டும் பெரியவர்களுக்கு மட்டுமான ஏ படங்களை பார்க்கும் முன் அதை காண்பவரின் வயதை சரிபார்க்கும் வழிமுறைகளை ஓடிடி தளத்தின் செயலிகள் கொண்டிருக்க வேண்டும் பத்திரிகை செய்தி வழங்கும் டிஜிட்டல் ஊடக வெளியீட்டாளர்கள் இந்திய பத்திரிகை கவுன்சில் மற்றும் கேபிள் தொலைக்காட்சி நெட்வொர்க் ஒழுங்குமுறை சட்ட விதிகளின்படி அவற்றின் செய்திகள் இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் நாளிதழ்களுடன் போட்டி போடும் சரியான தளமாக டிஜிட்டல் ஊடகங்கள் திகழ வேண்டும் டிஜிட்டல் ஊடகங்கள் அவற்றுக்கு வரும் புகார்கள் தொடர்பான குறைதீர் நடவடிக்கைக்காக மூன்று கட்ட சுய நடைமுறையை கொண்டிருக்க வேண்டும் முதல் நிலையில் பதிப்பாளர் இரண்டாம் நிலையில் சுய ஒழுங்குமுறை அமைப்பு மூன்றாம் நிலையில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறையின் மேற்பார்வை குழு என அந்த வசதிகள் இருக்க வேண்டும் நிகழ்ச்சி நெறிகள் தொடர்பாக வரும் புகார்களைப் பெற்று சரிபார்த்து குறித்த நேரத்தில் அவற்றுக்கு தீர்வு தரக்கூடிய பதிலை வழங்குவதை நோக்கமாகக் கொண்டு இந்த நடைமுறை இயங்க வேண்டும் இந்த செயல்திட்டம் அரசின் குறைவான தலையீட்டை நோக்கமாக கொண்டது எனினும் இந்த தலையீட்டையும் குறைக்கும் வகையில் சம்பந்தப்பட்ட நிறுவனம் தங்களுக்குள்ளாகவே வலுவான ஒரு செயல்முறையை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் இந்த புதிய விதிகளால் ஒளி ஒளி சேவைத் துறையின் வளர்ச்சி ஊக்குவிக்கப்படும் தங்களுக்கு விருப்பமான தகவலை பெற குடிமக்களுக்கு அதிகாரம் அளிக்கப்படும் தங்களுடைய குறைகளுக்கு குறித்த நேரத்தில் தீர்வை பெற புகார்தாரரால் முடியும் சிறார்கள் ஆபாச நிகழ்ச்சிகள் பார்ப்பதிலிருந்து தடுக்கப்படுவார்கள் அல்லது பாதுகாக்கப்படுவார்கள் டிஜிட்டல் ஊடகம் மூலம் போலிச் செய்திகளை எதிர்கொள்ளவும் அதற்கு பொறுப்பானவர்களாக வெளியீட்டாளரையும் ஆக்க முடியும் என்று இந்திய அரசு கூறுகிறது